ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். மாய்ந்து மாய்ந்து இவ்வுலகின் மன்னிய பல் சிறப்பில் தோய்ந்து உழல்வீர் சொல்லுகேன் பொம்மினோ ஆய்ந்து ஒருவால் வேதமுடித்தே திகழார் மீவுரையை நன்னினால் பாதகங்கள் ஓடும் பறந்து வாழி அருளாளர் வாழி அணியத்து கிரி வாழி எதிராசன் வாசகத்தோ வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு பாதி தூர்த்து கிடந்த பார்மகக்கு பண்டொரு நாள் மாதுடம்பில் நீர்வாரமானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் தேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம. பத்ரபதி ஆழ்வாரினுடைய வைபவத்தை தொடர்ந்து பாடவல்ல நாச்சியார் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் கோதா திராட்டியினுடைய வைபவத்தை ஏகாமதி வித்யாபிக்க பிராப்தமாகிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் பாடவல்ல நாச்சியார் என்றும் பல விதமான பிரத திருநாமங்களாலே ஆண்டால் கொண்டாடப்படுகிறாள். நாச்சியார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்த்தோமேயானால், சொத்தமாக இந்த பதத்தை உச்சரிக்க வேண்டுமானால் தமிழிலே நாய்ச்சியார் என்பதே சரியான பதமாகும். பேச்சு வழக்கிலே மருவி நாச்சியார் என்று நாம் இன்றெல்லாம் அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாயன் என்றால் நாயகன் என்று தமிழிலே அர்த்தம். நாயகனுக்கு நாயகியாக இருப்பவளை நாய்ச்சி என்று தமிழிலே சொல்லுகிறோம். நாயன் என்றால் நாயகன் என்பதைப் போல நாய்ச்சி என்றால் நாயகி என்று அர்த்தம் பெறுகிறது. மரியாதையாக நாய்ச்சியை நாய்ச்சியார் என்று கொண்டாடுகிறோம். ஆகையினாலே சர்வலோகத்துக்கும் சரண்யனாக நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தெய்வநாயகன் என்றும் எம்பெருமானினுடைய திவ்ய மகிழ்ச்சியான கோபா திராட்டியை நாய்ச்சியார் என்றும் கொண்டாடுவது சம்பிரதாயத்திலே மரபாக உள்ளது. ஆழ்வார்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டு ஜென்மத்தினாலே ஸ்திரீயாக இருப்பவள் கோபா திராட்டி. அது மட்டுமில்லாமல் எம்பெருமானினுடைய திவ்ய மகிழ்ச்சிகளில் ஒருவளாக இருக்கும் பூமி திராட்டியினுடைய அம்சமானதினாலே இவளை நாய்ச்சியார் என்று பெரியோர் கொண்டாடினர். ஆகையாலே தருவி செய்த திவ்ய பிரபந்தத்தை நாய்ச்சியார் திருமொழி என்று கொண்டாடுகிறோம் நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஆண்டாள் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்த ஸ்லோகத்தை பார்த்தோம். ஆஷாடே பூர்வ பௌர்ணியாம் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் என்பதாக ஆண்டாளை சரணமடைகிறார் சுவாமி. கோதா திராட்டியான ஆண்டாள் எம்பெருமானினுடைய திவ்ய மகிழ்ச்சிகள் மூவருள் ஒருவரான பூமி பிராட்டியினுடைய அம்சமாக கலியுகம் தொடங்கி 98வது வருஷம் நல வருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதி செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாரினுடைய திருநந்தவனத்திலே அயோனிதையாக திருவதாரம் பண்ணுகிறாள் ஆண்டாள். அயோனிதர் என்று பார்த்தோமே ஆனால் மாதாவினுடைய கர்ப்பத்திலே தோன்றிய நாம் எல்லாம் யோனிதர்கள் என்றும், ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே தோன்றாமல் மலரிலோ நெல் தவிர் போன்றவற்றிலோ புஷ்பத்திலோ அல்லது நந்தவனம் போன்ற இடங்களிலோ மாத்திரு கர்ப்பத்தில் அல்லாமல் தோன்றியவர்களை அயோனிதர்கள் என்று சம்பிரதாயத்திலே வழங்குவது மரபு. அப்படியாக பெரியாழ்வார் இந்த துளசி நந்தவனத்தை சீர் செய்து கொண்டிருக்கும் பொழுது, பூமியை கொட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆண்டாள் தோன்றினால் அதையினாலே ஆண்டாளை அயோனிதை என்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த குழந்தைக்கு பெரியாழ்வார் கோதா என்று திருநாமம் சூட்டினார். தமிழிலே கோதை என்று நாம் கொண்டாடுகிறோம். கோதை என்றால் என்ன பெயர் காரணம் என்று பார்த்தோமே ஆனால் இரண்டு விதமான பெயர் காரணம் இதற்கு கோர்வாச்சாரியர்கள் நிர்வகிக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்திலே கோதா என்ற பதத்திற்குரிய பொருளை பார்த்தோமானால் பூமியில் இருந்து தோன்றியவள் என்ற பொருள் கிடைக்கிறது. ஜனக மகாராஜா யாகம் செய்வதன் பொருட்டு எக்னிவாட்டிகையை ஊது கொண்டிருந்த பொழுது சீதா திராட்டியானவள் பூமியில் இருந்து வெளிப்பட்டாலே, அதை போலவே பெரியாழ்வாரும் வடபெருங்கோயிலுடையான் எம்பெருமானுக்கு நந்தவனம் சமைத்து கைங்கரியம் பண்ணி வருகிற நாளிலே
நந்தவனத்திலே இருக்கிற பூமியை கொத்திக் கொண்டிருந்த போது ஆண்டாள் தோன்றினால் பூமியிலே இருந்து வெளிப்பட்டவள் என்கிற காரணத்தினாலே அந்த பொருள் பேருமாறு சம்ஸ்கிருதத்திலே தோதா என்று பெரியாழ்வார் திருநாமம் சாத்தினால் ஆண்டாளுக்கு. இதே போதை என்ற தமிழ் பதத்திற்கான பொருளை பார்த்தோமேயானால் பூமாலை போன்ற மென்மையும் மனமும் கொண்டவள் என்கிற காரணத்தாலே பெரியோர் இவளை போதை என்றும் கொண்டாடினார்கள். இப்படியாக பெரியாழ்வாருக்கு அயோனிதையாக ஆண்டாள் அந்த நந்தவனத்திலே கிடைத்தால் தானே பெற்றார்களோ கற்றுக்கொண்டார்களோ என்று கொண்டாடும்படியாக அதிகமான கருணையோடும் வாத்சல்யத்தோடும் தாயன்போடும் பெரியாழ்வார் அந்த குழந்தையை நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார். அண்ணம் மட்டும் ஊட்டி வளர்க்காமல் கண்ணனையும் ஊட்டி வளர்க்கிறார் அந்த குழந்தைக்கு ஆழ்வார். பிறந்த குழந்தையானது திருத்துழாயானது செடியிலே முளைக்கிற பொழுதே மனம் வீசுமா போலே இந்த குழந்தையானது நந்தவனத்திலே ஆழ்வார் கரங்களிலே கிடைத்தது முதல் கொண்டே தன்னுடைய பால்ய பருவத்திலும் யவ்வன பருவத்திலும் வாழ்நாள் முழுவதும் கண்ணனையே சதா சர்வகாலமும் நினைத்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் கண்ணனுடனேயே கனவு கண்டு கொண்டும் கிருஷ்ணபக்தியிலேயே மூழ்கியதாக தம் தந்தையும் ஆச்சாரியருமான பெரியாழ்வாரை காட்டிலும் ஒருபடி மேலான கிருஷ்ணபக்தி உடைய குழந்தையாக இந்த கோதா பிராட்டி நாலொரு மேனியுமாக கிருஷ்ணபக்தியை பரப்பி வந்தால் லோகத்திலே. இப்படியாக கிருஷ்ணபக்தியிலே திளைத்து வந்த ஆண்டால் ஒரு நாள் பெரியாழ்வார் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே எழுந்து இருக்கக்கூடிய வரதப்பிரசாயி எம்பெருமானுக்கு நித்தியம் புஷ்பங்களை தம்முடைய நந்தவனத்திலே இருந்து பறித்து மாலைகளாக தொடுத்து சமர்ப்பிப்பது வழக்கம். அப்படியாக ஒரு நாள் இவர் எம்பெருமானுக்காக தொடுத்து வைத்திருந்த புஷ்ப மாலையை ஆண்டாள் என்ன செய்தாள் என்றால் தான் சூட்டிக் கொண்டு மற்றுமுள்ள ஆபரணங்களை எல்லாம் தனக்கு அணிகலன்களாக பூட்டிக் கொண்டு கண்ணாடியிலே தன்னுடைய திருமுகத்தை ஆண்டாள் பார்க்கிறாள். எம்பெருமான் கண்ணனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டாளினுடைய ஆசை. அந்த எம்பெருமானுக்கு நாம் பொருத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை அந்த எம்பெருமானினுடைய அழகுக்கு சமானமான அழகு நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எம்பெருமான் சாற்றிக் கொள்ளப் போகிற புஷ்பங்களையும் மாலைகளையும் தான் சாற்றிக் கொண்டு தன்னிடம் உள்ள உயர்ந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் சாற்றிக் கொண்டு தன் அழகை கண்ணாடியிலே பார்க்கிறாள் ஆண்டாள். இதை பெரியாழ்வாரே குறிப்பிடுகிறார் தம் பிரபந்தத்திலே. காரை போனும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொடுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவம் திறம் பிதற்றும் மாறுயில் மணிவண்ணன் மேல் இவள் மாறுகின்றாளே என்பதாக ஆழ்வார் அனுசந்திக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் உயர்ந்த பட்டு வஸ்திரத்தை காற்றிக் கொண்டாலாம் தன் இடத்திலே உள்ள விலையுறந்த ஆபரணங்களை எல்லாம் தன் அழகின் பொருட்டு அணிந்து கொண்டாலாம் கையிலே வளையல்கள் குழுந்துமாறு அணிந்து கொண்டாலாம் சற்றே ஆசுவாசப்படுகின்றாலாம் தன்னுடைய கோவை செவ்வாய் அதாவது கோவை பழம் போன்று சிவந்திருக்கக்கூடிய விதர்களை திருத்திக் கொள்கிறாளாம். அப்படியே ஆயிரம் பேர்களாலே சகஸ்திரநாமத்தாலே பிரதிபாதிக்கப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்களை எல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறாளாம். தனக்கு இந்த லோகத்திலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஏற்றத்தையுடைய எம்பெருமான் மாமணி வண்ணனான கண்ணனினுடைய திருவடிகளிலும் கண்ணனின் மீதும் இவள் காதல் கொண்டவளாக மாறுற்றவளாக விளங்குகிறாள் என்பதை பெரியாழ்வார் இந்த பாகுடத்தாலே குறிப்பிடுகிறார். இப்படியாக எம்பெருமானுக்கு தான் பொருத்தமாக இருக்கிறோமா என்பதை ஆண்டாள் கண்ணாடியிலே பார்த்து கொண்டிருந்த பொழுது அதை பெரியாழ்வார் பார்த்து விட்டார். அப்பொழுது ஆண்டாளிடத்திலே கேட்கிறார், பிள்ளாய் இப்படித்தான் தினமும் செய்து வருகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டாளும் பதிலளிக்கிறாள், ஆண் தந்தையே என்பதாக. நீ உன்னுடைய கூந்தலிலே இந்த மலர் மாலைகளை சூட்டிக் கொண்டபடியினாலே எம்பெருமானுக்கு சாற்றுவதற்கு தகுதியற்றதாகிவிட்டன இந்த புஷ்பங்கள். இந்த புஷ்பங்களை எம்பெருமானுக்கு இனியும் சாற்றலாகாது என்று இனிமேல் நீ இதுபோல காரியங்களை செய்யாதே என்று ஆண்டாளுக்கு அறிவுரை கூறியவராய் அன்றைய தினம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க புஷ்ப மாலைகள் இல்லாத காரணத்தினாலே சும்மாகவே இருந்துவிட்டார் பெரியாழ்வார். அன்று இரவு எம்பெருமானுக்கு என்று நம்மால் புஷ்பகைங்கரியம் பண்ண முடியவில்லையே என்ற இயக்கத்தோடே உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். நிறநேரம் கழித்து உறங்குகிறார். அப்பொழுது சொப்னத்திலே எம்பெருமான் வடபத்திரசாயி ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான், ஆழ்வாரே எதனால் இன்று நமக்கு புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிக்கவில்லை என்பதாக கேட்கிறார். பெரியாழ்வார் எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறார், தங்களுக்காக தொடுத்து வைத்திருந்த மலர் மாலைகளை என்னுடைய குழந்தை அறியாத தவறாலே தான் அணிந்து கொண்டால்
அவையினாலே அந்த மாலையானது தங்களுக்கு சாற்றுவதற்கு பிரயோஜனமற்றதாகிவிட்டது, அனர்ஹமாகிவிட்டது என்பதாக விஞ்ஞாபிக்கிறார். வடபெருங்கோயிலுடையான் பெரியாய்வாரிடத்திலே நியமிக்கிறான், மலர்களுக்கு இயல்பிலேயே மனம் உண்டு, ஆனாலும் யாம் இதுவரை சூட்டிக் கொண்டிருந்த மலர் மாலைகள் தங்களுடைய பக்தியால் மேலும் மனம் வீசின, அது மட்டுமல்லாமல் தண்ணீரற்ற ஒரு உயர்ந்த வாசனையையும் மேன்மையையும் பெற்ற மாலைகளாக தாங்கள் அளித்த மாலைகள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், கோசை தன்னுடைய கூந்தலிலே அந்த மாலைகளை சூடி எனக்கு அதை கலைந்து கொடுத்ததால் தான், கோசையினுடைய கிருஷ்ணபக்தியால் தான் அந்த மலர் மாலைகள் வேறெங்கும் காண முடியாத வாசனையுடன் இருக்கின்றன என்பதாக பெருமாளே பெரியாழ்வாரிடத்திலே கூறுகிறார். அப்பொழுதுதான் பெரியாழ்வாருக்கு ஆண்டாளனுடைய ஏற்றம் என்ன என்பது தெரிய வருகிறது. பெரியாழ்வார் அப்போது வியக்கிறார், பின்னைக்குள் நிலமாமகள் கொள் திருமகள் கொள் பிறந்திட்டாள் என்பதாக. எம்பெருமானுடைய முப்பெரும் தேவியரான நீலாதேவியோ நம் ஆண்டாள், அல்லது பூமி பிராட்டியின் அவதாரமோ, அல்லது மகாலட்சுமியான திருமகளே ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருக்கிறாளோ என்று எம்பெருமான் சாதித்த சொப்னத்திலிருந்து பெரியாழ்வார் வியந்து போகிறார். ஆண்டாள் உடுத்து கலைந்து அதைத்தான் காற்றிக்கொண்டாலே தனக்கு பிரியம் தனக்கு இன்பம் என்று எம்பெருமானே தெரிவித்தபடியாலே ஆண்டாளை சூடி கொடுத்த நாச்சியார் என்று பெரியாழ்வார் என்று முதல் கொண்டாடி வரலானார். அது முதல் ஆண்டாள் சூடி கலைந்த துப்பமே எம்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக ஆழ்வார் சமர்ப்பித்து வருகிறார். இப்படியாக பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கிருஷ்ண பக்தியை புகுத்து வளர்த்து வருகிற நாளிலே ஆண்டாளும் யவ்வன பருவத்தை இளம பருவத்தை அடைகிறாள். அப்பொழுது கிருஷ்ணனை பிரிந்து தவிக்க மாட்டாத ஆத்ராமையாலே கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் கண்ணன் என்னென்ன லீலைகளை எல்லாம் பண்ணினானோ அதையெல்லாம் தாங்கள் அனுசாரமாக பண்ணினார்களே அந்த கோகுலத்திலே. என்ன பண்ணினார்கள்? கண்ணன் காலை நிர்தனம் ஆடினானே, அதற்போலவே அதை தாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோபிகா ஸ்திரீயானவள் மற்றொரு கோபிகா ஸ்திரீயை கீழே அமரச் செய்து, நீதான் காலிய சர்ப்பம், நான் தான் கண்ணன், உன் மீது ஏறி நான் நடனமாடப் போகிறேன் என்பதாக ஏறி நடனமாடினாள். இன்னொரு கோபிகாஸ்திரி என்ன பண்ணினால், ஏதோ ஒரு இடத்திலே மலர்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. அப்பொழுது அதை பார்த்து ஒரு கோபிகாஸ்திரி கூறுகிறாள் மற்றொருவள் இடத்திலே, கண்ணன் ஏதோ ஒரு கோபியை இங்கே அமரச் செய்து அவளுக்கு கூந்தலை வாடிவிட்டு தலை நிறைய மலர் சூட்டி இருக்கிறான். அவன் மலர் சூட்டிய பொழுது சிதறிய மீதி புஷ்பங்கள் தான் இவை. இவள் பல ஜென்மங்களிலே கண்ணனை மலர்களை கொண்டு அர்ச்சித்திருக்க வேண்டும். அதையினாலே கண்ணனின் பிஞ்சு கரங்களினாலேயே மலர் சூட்டிக் கொள்ளும் பாக்கியமானது இவளுக்கு வாய்ப்பது என்று இப்படியாக கண்ணன் அங்கு இல்லாமல் துவாரகையில் இருந்த பொழுதும் கண்ணன் அங்கே தம்முடன் இருப்பதாகவே நினைத்துக் கொண்டு, கண்ணன் ஒரு காலத்தில் தங்களுடன் பண்ணிய லீலைகளை எல்லாம் தாங்கள் பண்ணி அனுதாரம் பண்ணி கண்ணனினுடைய பிரிவை ஆற்றாமையை தாங்கிக் கொண்டார்களே, பிரிவாற்றாமையை தீர்த்துக் கொண்டார்களே கோபிகாஸ்திரிகள். அதுபோலவே ஆண்டாலும் கண்ணனை தான் மணாளனாக கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதத்தை வியாதமாக கொண்டு பாவை நோன்பாலே காமதேவனிடத்திலே பிரார்த்திக்கிறாள், கண்ணனே எனக்கு மணாளனாக வர வேண்டும் என்பதாக. தன்னுடைய இந்த ஆசையை கிருஷ்ண பக்தியை திருப்பாவையின் மூலமாக ஆண்டாள் லோகத்திலே பரப்புகிறாள். இப்படியாக கிருஷ்ண பக்தியை பரப்பி வந்த நாளிலே பெரியாழ்வார் ஒரு நாள் ஆண்டாளை பார்த்து கேட்கிறாள், அம்மா உமக்கு திருமணத்திற்குரிய வயது வந்துவிட்டது, யாருக்கு வாழ்க்கை பெற நினைத்திருக்கிறீர், யாருக்கு வாழ்க்கை பகட உகந்திருக்கிறீர் என்பதாக பெரியாழ்வார் ஆண்டாளை பார்த்து கேட்கிறார். அதற்கு ஆண்டாள் அருள் செய்கிறாள், வானிலை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, வானிலை தெரிவதுவோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழிச் சந்து உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே போன்ற பாசுரங்களாலே உத்தரம் சாதிக்கிறாள். அதாவது, மனிதனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், மனிதனை திருமணம் செய்து கொள்ளாமல் மாதவனையே திருமணம் செய்து கொள்வேன், கண்ணனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக பெரியாழ்வாரிடத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இந்த பாசுரத்தினுடைய காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால், தேவதேவர்களுக்கெல்லாம் யாகம் நடக்கிறது, அப்பொழுது தேவதைகளுக்காக இந்த ஹரிசானது இந்த அகிர்பாகமானது இந்த தேவதைக்குத்தான் என்பதாக அபிமந்திரணம் செய்து தனித்தனியாக ஒவ்வொரு கபாலங்களிலே வைத்திருப்பார்களாம். அப்படி ஒரு தேவதையின் பெயரை சொல்லி அபிமந்திரித்த அகிர்பாகத்தை மற்றொரு தேவதைக்கு செலுத்துவது என்பது கூடாது. ஆகையாலே மிகவும் ஜாக்கிரதையாக அந்த அகிர்பாகத்தை ரட்சித்து யாகத்திலே சேர்க்க வேண்டுமாம். அப்படி
ஒரு தேவதைக்கு என்று நியமித்து அபிமந்திரணம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற உயர்ந்ததான பவித்திரமான ஹவிர்பாகத்தை காட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிற நரியானது மோந்து விட்டாலோ அல்லது தாண்டி விட்டாலோ அது எப்படி தன்னுடைய புனிதத்தன்மையை இழந்து அந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கும் தகுதியை இழந்து விடுகிறதோ, நீசமான நிலையை அடைந்து விடுகிறதோ, அதுபோலவே தோள்களிலே தங்கையும் சக்கரையும் தங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கென்றே பிறந்த நான், அந்த எம்பெருமானினுடைய மனைவியாவதற்கென்றே பிறந்த நான், அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கும் தகுதியை படைத்த நான், மனிதனுக்கென்று பேசப்பட்டாலே அந்த நரியினால் மோந்தும் கடந்தும் பாழ்படுத்தப்பட்ட ஹவிர்பாகத்தினுடைய நிலைமையை அடைவேன். ஆகையினாலே மனிதர்க்கு என்று என்னை பேசும் பேச்சும் பேச்சு ஒன்றும் கூடாது, எம்பெருமானுக்கே நான் வாழ்க்கைப்பட வேண்டும் என்பதாக ஆண்டார் திட்டவட்டமாக இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படியாகி மனிதர்க்கென்று பேசப்படவில்லை ஆனால் வேறு யாருக்கு வாழ்க்கைப்பட நினைக்கிறீர்கள் என்று ஆண்டாளை பார்த்து பெரியாழ்வார் கேட்கிறார். ஆண்டாள் தெளிவாக பதில் கூறுகிறாள், புல்வாய் பிணைந்த மணிவண்ணனுக்கு என்னை வகுத்திடும் என்கிறாள். புள்ளின் வாயை பிளந்தானே எம்பெருமான் கண்ணன், பகாசுர வதம் செய்தானே கிருஷ்ணாவதாரத்திலே, அந்த மணிவண்ணனுக்கு என்னை பேசி முடியும், அவனுக்கே என்னை வாழ்க்கைப்படுத்தும், அவனையே நான் மணாளனாக அடைய விரும்புகிறேன் என்கிறாள் ஆண்டாள். அப்போது பெரியாழ்வார் மீண்டும் ஆண்டாளை பார்த்து கேட்கிறாள், அவன் எவ்வூரான், எந்த விவேகத்து எம்பெருமான் என்பதாக கேட்கிறார். ஆண்டாள் கேட்கிறாள், அவன் ஊரெல்லாம் சொல்லும் என்று ஒவ்வொரு விவேகத்திலே எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய மகிமைகள் மேன்மைகள் அனைத்தையும் சொல்லுமாறு தம் தந்தையிடத்திலே பிரார்த்திக்கிறாள். எம்பெருமானை பற்றிய விஷயங்களை சொல்லுவதற்கு கரும்பு சின்ன கூலியா என்பது போலே பக்தரான பெரியாழ்வார் மகாபக்தையான ஆண்டாளுக்கு ஒவ்வொரு விவேகங்களினுடைய வைபவங்களையும் மிகவும் விஸ்தாரமாக பக்தியாகிற தேனிலே துளைத்த கலாச்சுரைகள் போன்ற தம் பேச்சாலே அருள் செய்கிறார். ஒவ்வொரு விவேகத்து எம்பெருமான்களினுடைய பரிபூர்ணமான வரலாறுகள் ஒன்றையும் விடாமல் அந்த பகவத் அனுபவம் ஆண்டாளுக்கு விஞ்சிவிடும்படியாக ஆழ்வார் ஒவ்வொரு விவேகத்து கதைகளையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். எல்லா விவேகத்து எம்பெருமான்களை பற்றியும் செய்யமுடுத்துக் கொண்ட ஆண்டாள் கடைசியாக தென்னாடும் வடநாடும் தொழமென்ற திருவரங்கத்து எம்பெருமானினுடைய மகிமையை கேட்டவளாக, பூலோக வைகுண்டாதிபதியான ஸ்ரீரங்கநாதனுடைய சிறப்பை கேட்டவளாக, அந்த எம்பெருமானின் மீது ஒரு தீராத காதல் கொண்டு வெட்டப்பட்டு தலை குனிந்து அந்த திருவரங்கத்து எம்பெருமானையே நான் மணக்கப் போகிறேன் தந்தையே என்பதாக தன் தந்தையிடத்திலே தெரிவிக்கிறாள். திருவரங்கத்து எம்பெருமான் மீது தனக்கு உண்டான காதலை கையொரு திங்கள் முதலிய பாசுரங்களாலே நாச்சியார் திருமொழியாலே லோகத்திலே பிரவர்த்திப்பித்தாள் ஆண்டாள். தெளிவாக அருள் செய்கிறாள், எழிலுடைய அம்மனை நீர் என் அரங்கத்து இன்னமுதர், குழலழகர் வாயழகர் கண்ணழகர், ஒப்பூரில் எழுதமல பூவழகர், எம்மானார் என்னுடைய கடல்வலையை தாமும் கடல்வலையே ஆக்கினரே என்பதாக திருவரங்கத்து எம்பெருமான் இவள் அவன் மீது கொண்டுள்ள காதலினாலே இவளை எப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறான் என்பதை இந்த பாதுரத்தாலே அருள் செய்கிறாள் ஆண்டாள். அரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே எழுந்திருக்கக்கூடிய இனிய அமுதம் போன்ற என்னுடைய ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறாரே, அவர் குழலழகர், ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானினுடைய திருமுடியானது எவ்வளவு அழகாக உள்ளது, குழலழகன் அவன், வாயழகன், எம்பெருமானினுடைய அதர பல்லவங்களின் அழகே தனி, கண்ணழகர், திருவரங்கத்திலே சயனித்திருத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளினுடைய கண்களை சேவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாம்சமயமான இரண்டு கண்கள் பத்தாது, அவ்வளவு கண்ணழகு அந்த எம்பெருமானுக்கு. தன்னுடைய கொப்பூழிலே பத்மநாபன் என்கிற திருநாமத்திற்கு ஏற்ப தாமரையை எழுதித்தான் அந்த எம்பெருமான். அந்த தாமரையிலிருந்தே பிரம்மா தோன்றினான், பிரம்மாவிடத்திலிருந்தே யோகங்கள் எல்லாம் தோன்றின. அப்படியாக தாமரை மலரானது எழக்கூடிய தொற்றுளை உடைய அழகன் அந்த எம்பெருமான். அவன் என் கைகளிலே இருக்கக்கூடிய வளையலை தானே அந்த வளையல்கள் நழுவி விடுமாறு பண்ணிவிட்டானே, அதாவது அந்த எம்பெருமான் மீது கொண்டுள்ள காதலினாலே அவனையே நினைந்து நினைந்து உருகி உள்ளம் இழைத்து உடல் இழைத்து உடல் இழைத்தபடியாலே கைகளிலே இருந்த வளையல்களானவை தானே கழன்று விடுமாறு அந்த எம்பெருமான் என்னை காதலால் படாத பாடுபடுத்துகிறான் என்பதாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவிக்கிறாள். இப்படியாக பல பாசுரங்கள் அருளி செய்து திருவரங்கநாதனின் மீது கொண்டுள்ள ஆறாத காதலை உடைய நெஞ்சினலாக ஆண்டாள் நாச்சியார் திருமொழியாலே 243 பாசுரங்களை பகுத்துரைக்கிறாள். இப்படியாக எம்பெருமானுடன் தான் திருமணம் செய்து கொள்வதாக கனவு காணுகிறாள் ஆண்டாள். அதனை வாரணமாயிரம் என்கிற பதிகத்தாலே அருளி செய்கிறாள்.
வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று ஆரம்பித்து ஆண்டாளுக்கும் அரங்கனுக்கும் நடைபெற இருக்கும் திருமணத்திற்காக பந்தல் போட்டு தோரணங்கள் எல்லாம் கட்டி மாதுளை தோரணங்கள் கட்டி வாழை மரம் நாட்டி திருமண ஏற்பாடுகள் விழா ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன என்று இது முதல் தொடங்கி கனாக்கண்டு அறிமுகம் அச்சுதம் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்பதாக பொறிமுகந்து அட்டக்கணா காண்கிறாள். அதாவது மெய்ப்பொறியை அக்னியில் இடுவதான சாதுகாமம் பண்ணுவதாக கணா காண்கிறாள். அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான் என்பதாக கணா காண்கிறாள். எம்பெருமானுடன் தனக்கு நடக்கும் திருமணத்தை முழுமையாக கனவிலே கண்டு தன்னுடைய தோழிமார்களுக்கு ஆண்டாளானவள் விஸ்மிதமாக அருளி செய்கிறாள். இப்படியாக அரங்கத்திலே கொண்ட காதலினாலே 143 பாசுரங்களை ஆண்டாள் பிரவர்த்திக்கிறாள். இந்த கனவோடே ஆண்டாள் எழுந்துள்ள இருக்கிற பொழுது பெரியாழ்வார் ஆண்டாளை பார்த்து கேட்கிறார், திருவரங்கநாதனையா, தாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர், இது எப்படி நடக்கும் என்று மிகவும் கஷ்டப்படுகிறார். சாட்சாத் சர்வலோகத்துக்கும் சரண்யனான எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே திருவரங்கத்திலே எழுந்துள்ள இருக்கிறானே, அந்த அர்ச்சாவதார எம்பெருமான் எப்படி நம்முடைய பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொள்வான் என்னும் கவலை கொண்ட உள்ளத்துடனே தந்தையான பெரியாழ்வார் வியாகுலராக நிற்கிறார். அன்று இந்த கவலையாலேயே உறங்கி விடுகிறார். அப்பொழுது எம்பெருமான் பெரிய பெருமாள் பெரியாழ்வாருடைய சொப்னத்திலே சேவசாதிக்கிறான். சேவசாதித்து, ஆழ்வாரே, உம்முடைய பெண் பிள்ளையான ஆண்டாளை திருவரங்கத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய சன்னதியிலே சேரும், நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்பதாக பெரிய பெருமாள் ஆழ்வாருடைய சொப்னத்திலே சாதிக்கிறான். மறுநாள் மிகவும் சந்தோஷப்பட்டு எம்பெருமானே தன்னுடைய திருமகளை, தான் பெற்ற பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டானே என்று எந்த பயமும் இல்லாமல் நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று எம்பெருமான் அளித்த அந்த உத்தரவினாலே மிகவும் சந்தோஷப்பட்ட திருவுள்ளத்தோட ஆழ்வார் நித்தியப்படி கைங்கரியங்களை செய்து வருகிறார். அப்பொழுது திருவரங்கத்திலே இருந்து ஸ்ரீரங்கநாதனாலே நியமிக்கப்பட்டு ஆண்டாளை பள்ளத்திலே சகல மரியாதைகளோடும் சகல பரிச்சின்னங்களோடும் எழுந்திருளவித்து பண்ணு கொண்டு போவதற்காக பலவிதமான மரியாதைகளுடன் அங்கே ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு ஸ்ரீரங்கத்திலே இருந்து எம்பெருமான் அரங்கனினுடைய கோவிலார்கள் எல்லாம் வருகிறார்கள். பெரியாழ்வாரிடத்திலே வந்து எம்பெருமான் பெரிய பெருமாள் தங்களுடைய பெண் பிள்ளையான ஆண்டாளை திருவரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு வர சொன்னான், தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்னும் செய்தியை சுபச் செய்தியை தெரிவித்தார்கள். பெரியாழ்வாரிடத்திலே மிகவும் சந்தோஷப்பட்ட பெரியாழ்வார் தன்னுடைய குலதெய்வமான வடபெரும் கோயிலுடையானை சென்று சேமித்து தண்டன் சமர்ப்பித்து பெரிய பெருமாள் தனக்கு சொர்ணம் காட்டி அருளியதை அந்த எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து கோவையை திருவரங்கநாதன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்கிற சுபச் செய்தியை எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து தந்தையும் மகளுமாக வடபெரும் கோயிலுடையானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவன் நியமனத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கம் எழுந்து வருகிறார்கள். முத்து பல்லக்கிலே அலங்கரிக்கப்பட்டு ஆண்டாள் வேறொருவர் கண்படாதவாறு திரையிடப்பட்டு எம்பெருமான் அரங்கனுக்கென்றே சமர்ப்பிக்கப்பட போகும் அவிர்வாகத்தை போலே பல்லக்கிலே எழுந்திருள்கிறாள். ஆண்டாளுக்கு முன்பே தேரிவாத்தியங்கள் என்ன, ராஜவாத்தியங்கள் என்ன, மங்களவாத்தியங்கள் என்ன, பூரண கும்பங்கள் என்ன, வேத ஒளி என்ன, தமிழ்மறை ஒளி என்ன, இன்னிகை பாடல்கள் என்ன, ஆடல்கள் என்ன, இப்படியாக சர்வலோகத்துக்கும் அதிரதியாக இருக்கக்கூடிய தேவாதிராஜனை ஸ்ரீரங்கராதனை மணக்கப் போகிற மகிழ்ச்சியானபடியினாலே இந்த பெண்ணுக்கு இந்த வகுவிற்கு பலவிதமான மங்களங்களாலான மரியாதைகள் அனைத்தையும் பண்ணி மிகுந்த கௌரவத்தோடு பெரியாழ்வார் தலைமையிலே யோகமே அழைத்துச் செல்கிறது ஆண்டாளை திருவரங்கத்திற்கு. ஆண்டாள் திருவரங்கத்திலே அழகிய மணவாளன் மண்டபத்தை அடைகிறாள். பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கும் கஷ்டகிரகத்தினுள்ளே நுழைகிறாள். நுழைந்த ஆண்டாள் பெரிய பெருமாள் திருமேனியோடே ஆவிர்வாவம் ஆகிவிட்டால் அந்தர்பாவமாகிவிட்டால் திருப்பானாழ்வார் எப்படி பெரிய பெருமாள் திருமேனியோடே கலந்தாரோ அதுபோலவே ஆண்டாளும் பெரிய பெருமாளினுடைய திருமேனியாகவே கலந்துவிட்டாள். மிகவும் சந்தோஷம் பெரியாழ்வாருக்கு. ஒரு மகள் தன்னை உடையேன், திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்பதாக புத்தி தரானார். பிறந்த திருமகளே தன்னை விட்டு பிரியாத ஆண்டாளை எம்பெருமான் தன்னிடத்திலே இருந்து பிரித்துக் கொண்டானே என்ற கவலை ஒரு புறம் இருக்க, சர்வலோகத்துக்கும் சரண்யனான எம்பெருமானை பதியாக அடைந்து விட்டாலே என்கிற சந்தோஷம் ஒரு புறம் கணக்க அங்கே தெரியாமல் திகைத்து நிற்கிறார் பெரியாழ்வார். அப்பொழுது எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் அருளப்பாடு எழுகிறான், எனக்கே பெண் கொடுத்து மாமனாரானதாலே
ரங்கநாதனுக்கே சசுரராகிறார் பெரியாழ்வார், என்னுடைய சசுரரை கௌரவியுங்கள் என்று எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் தன்னுடைய புஷ்பம் திருத்துழாய் தீர்த்தம் ஸ்ரீகட்டாரி மரியாதையை பெரியாழ்வாருக்கு அனுகிரகித்து அருளப்பாடிட்டு நல்ல மரியாதை தண்ணி பெரியாழ்வாரை வழக்கம் போல சீவில்லிமுத்தோடு எழுந்தமொழி வடபெருங்கோயிலுடையானுக்கு புஷ்ப கைங்கரியங்களையும் பிறகு கைங்கரியங்களையும் பண்ணுமாறு நியமித்து விடை கொடுத்து அனுப்பி விடுகிறான். இப்படியாக பெரிய பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் யோகமே இயக்கம் வண்ணம் அங்கே அந்தர்பாவ முறையிலே திருமணம் நடந்தேறியது. ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்த பிரபந்தங்கள் இரண்டு பிரபந்தங்கள் என்னவென்று பார்த்தோமே ஆனால் திருப்பாவை 30 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களும் ஆகும். திருப்பாவையை பற்றி சொல்லும் பொழுது திருப்பாவையினுடைய மேன்மையை பூர்வாச்சாரியர்களிலே ஒருவருடைய பாடல் சொல்லுகிறது. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் விட்டாகும் கோவை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்பதாக. இந்த லோகத்திலே வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள் திருப்பாவையை தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லையானால் அவர்கள் வாழ்வதே வீண் என்பதாக இந்த பாடலானது திருப்பாவையின் மேன்மையை தெரிவிக்கிறது. திருப்பாவையினுடைய சிறப்பு என்னவென்றால் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணினாலோ அல்லது அனுசந்தானம் பண்ணுவதை சிரவணம் பண்ணினாலோ நம்முடைய பாதகங்களையெல்லாம் அந்த திருப்பாவையானது தீர்த்துவிடும், நம் பாபங்களெல்லாம் ஒழியும், புண்ணியம் கிடைக்கும், பரமன் அடி காட்டும். சம்சார சாகரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோமே, நாம் எல்லாம் உஜீவிப்பதற்கு அந்த எம்பெருமானினுடைய திருவடியை இந்த திருப்பாவையானது நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த எம்பெருமான் திருவடிகளிலே நமக்கு ருச்சியை ஏற்படுத்தி ஆச்சாரிய முகேன பிரபத்தியை அனுஷ்டிக்க செய்து ஸ்ரீவைகுண்ட பதவியையே நமக்கு பெற்றுத்தரும். மேலும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகக்கூடியது திருப்பாவை என்பதாக சுவாமி எழுதுகிறார். சம்ஸ்கிருதத்திலே வழங்கப்படுகிற 4 மறைகள் உள்ளனவே வேதங்கள், அந்த வேதங்களினுடைய சாரமாக அந்த வேதங்களுக்கே வித்து போன்றதாக இந்த திருப்பாவையானது வேண்டுகிறது என்பதை அந்த பாடல் அருமையாக காட்டித் தருகிறது. இதிலிருந்து நாம் ஓரளவு திருப்பாவையினுடைய ஏற்றத்தை தெரிந்து கொள்ளலாம். திருப்பாவையிலே ஆண்டாள் என்ன பண்ணினாள் என்றால் வராகாவதாரத்திலே பூமி பிராட்டியை அசுரனிடமிருந்து எம்பெருமான் ரட்சித்தான். அப்பொழுது எம்பெருமான் தன்னை அந்த துஷ்டனிடமிருந்து ரட்சித்து விட்டானே என்று பூமி பிராட்டி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எம்பெருமான் வராக பெருமாள் அவளை ரட்சித்த பொழுது அவள் கதறி கதறி அழுதாளாம். துன்பத்திலிருந்து உன்னை ரட்சித்து நான் காப்பாற்றிவிட்டேனே, இப்பொழுது சந்தோஷப்படாமல் அழுவது ஏன் தேவி என்பதாக வராக பெருமான் பூமி பிராட்டியை பார்த்து கேட்கிறார். அதற்கு பூமி பிராட்டி சாதிக்கிறாள், நான் தங்களுடைய பக்தையாக தங்களுடைய பத்னியாக இருக்கிற காரணத்தினாலே நான் அழுத குரலுக்கு வந்து என்னை ரட்சித்து விட்டீர். ஆனால் என்னுடைய குழந்தைகள் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் ஜீவாத்மாக்கள் இந்த பூலோகத்திலே தங்களினுடைய திருவடியின் சுவையை உணராமல் ஸ்ரீவைகுண்ட பதவியினுடைய மேன்மையை அறியாமல் அழியக்கூடியதான நிலையற்றதான இன்பங்களை தரக்கூடிய இந்த பிரகிருதி மண்டல பூலோக வாழ்க்கையிலே பெரிதாக நினைத்து கொண்டு தாங்கள் எவ்விடம் சென்று சேர்ந்து எந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஞானமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனவே, என்னுடைய இந்த குழந்தைகளின் நிலைமையைக் கண்டு தாயான நான் அழாமல் வேறு யார் எழுவார்கள்? என்னை ஒருவரை மட்டும் காப்பாற்றிவிட்டீர்கள் என்பதற்காக நான் சந்தோஷப்பட்டால் நான் தாயாகவே இருக்க முடியாது. இந்த பூலோகத்து பிரதிகளான என்னுடைய குழந்தைகள், என் மீது வளர்கிற குழந்தைகள், நான் பெற்ற குழந்தைகளாவர். இவர்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. இவர்கள் மோட்சம் செல்வதற்கு உஜீவிப்பதற்கு எத்தனையோ வழிகளை தாங்கள் கூறியிருக்கிறீர் சாஸ்திரங்களிலே. ஆனால் எல்லாவற்றையும் எல்லோரும் கடைபிடிக்குமாறு நடந்து விடுவதில்லையே இந்த கலிகாலத்திலே என்பதாக பூமி பிராட்டி எம்பெருமானை பிரார்த்திக்கிறாள். நான் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் தேவி என்பதாக பெருமான் கேட்கிறான் பூமி பிராட்டியை. பிராட்டி சொல்லுகிறாள், ஏதேனும் எளிய உபாயங்களை சொல்லுங்கள் தங்களுடைய திருவடிகளிலே ஜீவராசிகள் வந்து சேர்வதற்கு என்பதாக கேட்கிறாள் பூமி பிராட்டி. எம்பெருமான் சொல்லுகிறான், குறிப்பாக கேட்டுக்கொள் தேவி, 3 எளிய உபாயங்களை சொல்லுகிறேன். இந்த 3 உபாயங்களை கடைபிடிப்பவர்கள் என் திருவடியை வந்து சேர்வார்கள் என்று பூமி பிராட்டியை கேட்டுகிறான் எம்பெருமான். என்ன 3 உபாயங்கள் என்றால், எம்பெருமானினுடைய திருநாமங்களை பாட வேண்டும் என்பது முதல் உபாயம். எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்பது 2வது உபாயம். எம்பெருமான் திருவடிகளிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பது 3வது உபாயம். இந்த 3 உபாயங்களும் மிகவும் சுலபமான உபாயங்கள்.
இவற்றை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் என் திருவடியை வந்து சேருவார்கள். நீ இதனாலே துக்கம் நீங்க பெற்று பூலோக பகுதிகளுக்கு இந்த மூன்று உபாயங்களையும் அருளி அவர்களை தெளிவித்து அவர்களை நீவழிப்படுத்துவாயாக, உன்னுடைய ஆசை நிறைவேறும் என்று எம்பெருமான் அனுகிரகிக்கிறான் பூமி பிராட்டியை. அந்த பூமி பிராட்டியே பிற்காலத்திலே ஆண்டாளாக அவதாரம் பண்ணி தான் அருளி செய்த வேதம் அனைத்துக்கும் இத்தான திருச்சாவையிலே எம்பெருமான் சொன்ன எம்பெருமான் திருநாமங்களை பாடுதல் என்கிற உயர்ந்த உபாயத்தை முதல் 10 பாசுரங்களாலும், எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்கிற இரண்டாவதான உபாயத்தை நடு 10 பாசுரங்களாலும், எம்பெருமான் திருவடிகளிலே ஆத்மசமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்கிற கடை உபாயத்தை கடைசி 10 பாசுரங்களாலும் சூசித்திட்டு அருள் செய்கிறாள் ஆண்டாள். வராக பெருமானிடத்திலே பெற்றுக்கொண்ட இந்த மூன்று உபதேசங்களை வெளியிட்டு லோகத்தாருக்கு உபதேசம் பண்ணி லோகத்தை உஜீவிப்பதற்காகவே பூமி பிராட்டி பூமியில் இருந்து வெளிவந்து ஆண்டாள் என்கிற திருநாமத்தோடு திருப்பாவை அருள் செய்தாள். இந்த உபாயங்களை நாம் உதாரணமாக பார்க்க வேண்டுமேயானால், எம்பெருமான் பேர் பாட வேண்டும் என்பதை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி முதலிய பாசுரங்களாலும், எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்பதை மனத்துக்கு இனியானை பாடவும் என்கிற வரிகளாலும், எம்பெருமான் திருவடிகளிலே ஆத்மசமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பதை எற்றைக்கும் ஏழே பிறருக்கும் முன்பன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேகம் முதலிய வரிகளாலும் நாம் புரிந்து கொள்ளலாம். இது திருப்பாவினுடைய ஏற்றம். அது மட்டுமில்லாமல் அரங்கன் திறத்திலே கொண்ட காதலையும், அரங்கனுடன் தனக்கு நடந்த திருமணத்தை தான் கனவு கண்டதையும், இன்னும் பல பகவத் அனுபவங்களையும் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியாலே அருளி செய்தாள். இதையே ஆண்டாளினுடைய வாயு திருநாமமானது 243 வாயியே என்பதாக சொல்லுகிறது. பகவத் ராமானுஜர் விஷயமாக ராமானுஜன் உட்கார்ந்தார் அருள் செய்த திருவரங்கத்தமுதனார் ஆண்டாளை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூறி கொடுத்தவள் என்பதாக குறிப்பிடுகிறார். ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் தன்னுடைய பீடத்திலே திருவருஷேகத்திலே காத்துக்கொள்கிறானே மலர் மாலை, அந்த மாலையை எம்பெருமானுக்கு இன்னும் உகப்பு ஊட்டக்கூடிய வகையிலே அதை தான் சூடிக்கொண்டு கலைந்து எம்பெருமானுக்கு கொடுத்த மகாலட்சுமி தேவி பூமி பிராட்டி அந்த ஆண்டாள் என்பதாக கொண்டாடுகிறார் திருவரங்க கமுதனார். ஆண்டாளினுடைய பிரபந்தங்களுக்கு பூர்வாச்சாரியர்கள் தனியனருளி செய்துள்ளார்கள். ஸ்ரீரங்கநாத புத்திரர் என்றும் ஸ்ரீரங்கேச புரோகிதர் என்றும் கொண்டாடப்பட்ட பராசர பக்தர், கூடத்தாழ்வானினுடைய திருக்குமாரரான பராசர பக்தர், சம்ஸ்கிருதத்திலே ஒரு தனியனருளி இருக்கிறார் திருப்பாவைக்கு. இந்த தனியனுடைய விசேஷம் என்னவென்றால், திருப்பாவையினுடைய சாரத்தை இந்த தனியன் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டுள்ளதே இதன் விசேஷத்துக்கு காரணமாகும். நீலா துங்கத்தமகரி தடீசித்த முற்போர்த்து கிருஷ்ணம் என்று ஆரம்பிக்கிற இந்த தனியனானது திருப்பாவையினுடைய சாரத்தை சொல்லுவதாலே இந்த தனியனே திருப்பாவைக்கு முதலிலே அனுசந்திக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல், பராசர பட்டருக்கும் முன்னே அவதாரம் பண்ணிய ஆச்சாரியரான உய்யக்கொண்டார் அன்னமகள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு என்று தொடங்கக்கூடிய ஒரு தமிழ்த்தனியனையும், சூடி கொடுத்து சுடக்கூடியே தொல்காவை பாடியவளவல்ல பல்வளையா என்று தொடங்கக்கூடிய மற்றொரு தமிழ்த்தனியனையும் திருத்தாவைக்கும் அருள் செய்திருக்கிறார். இந்த ஆண்டாள் விஷயமாக பிரபந்தசாரத்திலே சுவாமி தேசிகன் அருடைய பாசுரத்தை பார்த்தோம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த வாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை, ஆயத்துகள் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யே என்பதாக சுவாமி தேசிகன் கோதா பிராட்டியை பிரார்த்திக்கிறார். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க என்கிறார் சுவாமி. அதாவது வேயர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவாடிப்பூரத்தன்று ஆண்டாள் திருவதாரம் பண்ணினால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரானது மேலும் சிறப்பு பெற்று விளங்கவே ஆண்டாள் அவதரித்தாள் என்கிறார். மேலும் சிறப்பு பெற்று விளங்க என்று சுவாமி இங்கே குறிப்பிட காரணம் என்ன என்று பார்த்தால், வடபெருங்கோயிலுடையான் அங்கு எழுந்துள்ளிருப்பதாலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏற்றம் பெற்றதாக விளங்குகிறது. பெரியாழ்வார் அங்கு அவதாரம் பண்ணவுடன் மணிமகுடம் வைத்தார் போல அந்த ஊருக்கு பெருமை சேர்ந்து விட்டது. வடபெருங்கோயிலுடையானும் பெரியாழ்வாரும் எழுந்திருக்கிற போதே இந்த ஊரானது மேன்மை அடைந்து விட்டது. இன்னும் பல மடங்கு அந்த ஊருக்கு மேன்மை கூடுவதற்காக சாட்சாத் பூமி பிராட்டி இங்கே ஆண்டாளாக அவதரித்தால் அதனாலே மேன்மேலும் மிக விளங்க என்று ஆயிற்று. வடபெருங்கோயிலுடையான் அங்கே இருக்கும் பொழுது மேன்மை
துவங்கியது. பெரியாழ்வார் அவதாரம் பண்ணும் பொழுது மேலும் மேன்மை துவங்கியது. ஆண்டாள் அவதாரம் பண்ணுகிற போது மேன்மேலும் மேன்மை மிக விளங்கியது என்கிறார் சுவாமி தேசிகன். இப்படியாக திருவாரிப்பூரத்திலே திருவள்ளுவத்தூரிலே பெரியாழ்வார் விட்டு சித்தன் என்று சொல்லப்படக்கூடிய பெருவா பெரியாழ்வார் விஷ்ணுவினுடைய சித்தத்திலே தன்னை உடையவர், தன்னுடைய சித்தத்திலே விஷ்ணுவை உடையவர் என்று இரு பொருள்களை நாம் விட்டுச்சித்தம் என்கிற திருநாமத்திற்கு காணலாம். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரினுடைய தூய்மையான அப்பழுக்கற்ற திருமகளாராக திருவவதாரம் பண்ணி அரங்கனாகிய எம்பெருமானுக்கு திருத்துழாய் மாலையை தன்னுடைய கூந்தலிலே சூடி கொடுத்து அதை கலைந்து கொடுத்து எம்பெருமானுக்கு மிகவும் உபப்புடைய மாலையாக அதனை தந்ததால் தானும் எம்பெருமானுக்கு மிகவும் உபப்புடையவளாக ஆன ஆண்டாயே, தாங்கள் பரம காரண்யத்துடன் தாங்கள் அருளிய திருப்பாவை பாட்டு ஆறைந்தும் ஆறைந்து 30 பாசுரங்களும் எனக்கு அனுபவிக்க வேணும். தாங்கள் திருவாய் மலர்ந்தருடைய கையொரு திங்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய நாச்சியார் திருமொழி 143 ஆய புகழ் 143 மிகவும் ஏற்றத்தை உடைய சீர்மையை உடைய சொல் சிறப்பும் பொருள் சிறப்பும் அழகும் நடையழகும் உடைய அந்த நாச்சியார் திருமொழி என்ற பிரபந்தத்தையும் 2 பிரபந்தங்களினுடைய சாரார்த்தங்களையும் 2 பிரபந்தங்களிலே விதிக்கப்பட்ட பகவத் பக்தியையும் நிஷ்டையையும் தாங்களே பரம கிருபையோடு அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாளினுடைய திருவடிகளிலே பக்தி பூண்டவராக சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். ஆண்டாளின் பிறப்பிலே உள்ள ஆறாத பக்தியினாலே சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்திலும் ஆண்டாள் விஷயமாக கோதாஸ்துதி என்கிறது ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஆண்டாளை பிரார்த்திக்கிறார், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்டியாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாம் அனன்யசரணா சரணம் பிரவத்தியே என்பதாக. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் என்கிறார் சுவாமி தேசிகன் ஆண்டாளை. விஷ்ணு சித்தம் என்கிற திருநாமமுடைய பெரியாழ்வாரினுடைய குலத்திலே அவதாரம் பண்ணிய கற்பக விருட்சம் போன்றவை ஆண்டாள் என்று குறிப்பிடுகிறார். கற்பக விருட்சமானது தன்னிடத்திலே யார் எதை பிரார்த்தித்தாலும் கொடுக்கக்கூடியது. அதுபோலவே ஆண்டாலும் தாம் அருள் செய்த திருப்பாவையின் மூலமாக அந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணி உயர்ந்த பலன்கள் நல்ல பலன்கள் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த திருப்பாவைக்கு தந்திருக்கிறாள். ஆண்டாளினுடைய மகா கருணையானது அந்த திருப்பாவையிலே நிறைந்திருக்கிறது. திருப்பாவையை அருள் செய்தபடியாலே ஆண்டாலும் கற்பக விருட்சமாகிறார், கற்பலத்திகையாகிறார் என்பதாக சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். சாட்சாத் க்ஷமாம் என்கிறார், பொறுமையே வடிவான பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருந்தாள் என்கிறார் சுவாமி. அந்த ஆண்டாளே ஸ்ரீ ரங்கராஜ ஹரிசந்தன யோகவரிசியாம் என்பதாக திருவரங்கநாதனுடைய பத்னியாக விளங்கினாள் என்பதையும் சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார். அப்படி சுவாமி தேசிகன் பலவிதமான பக்தி ரூபத்தோடு ஆண்டாளை திருவிழி கொள்கிறார். கோதாஸ்துதி என்கிற அந்த அற்புதமான தோற்றத்திலே மணவாள மாமுனிகளும் தம்முடைய உபதேச ரத்ன மாலையிலே ஆண்டாள் விஷயமாக 3 பாசுரங்களை அமைத்திருக்கிறார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக ஒன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாரார் என்பதாக. பூலோகத்திலே உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் ஆனந்தம் ஒன்றையே விரும்புகின்றன. அந்த ஆனந்தமானது நிலையாக எங்கு கிடைக்கிறது என்று பார்த்தால் ஸ்ரீவைகுண்டத்திலேயே கிடைக்கிறது. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேயே சதா சர்வகாலமும் வாசஸ்தலமாக கொண்ட ஆண்டால் ஸ்ரீவைகுண்ட போகத்தை கூட மதிக்காமல் இழந்து இந்த பூலோகத்திலே திருவாடிப்பூரத்திலே அவதாரம் பண்ணினால் எதற்காக என்றால் நிலையான அந்த ஆனந்தத்தை தாம் மட்டும் அனுபவிப்பது ஒரு தாய்க்கு அழகில்லை, தன்னுடைய குழந்தைகளும் கஷ்டப்படாமல் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த தாயுள்ளத்தோடு இந்த பூலோகத்திலே என் தாயான ஆண்டால் எனக்காக அவதாரம் பண்ணி தன்னுடைய பிரபந்தங்கள் மூலமாக எனக்கு ஞானம் தந்து தன் பிரபந்தத்தினுடைய நிஷ்டையின் மூலமாக என்னையும் பரமபதத்திற்கு அழைத்து செல்ல அவதாரம் பண்ணியுள்ளாள் என்பதாக மணவாள மாமுனிகள். அடுத்த பாசுரத்திலே மாமுனிகள் என்ன சொல்கிறார், பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டால் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகி ஒப்பு இதற்கும் உண்டு என்கிறார். ஆண்டாள் இந்த லோகத்திலே திருவதாரம் பண்ணினாலே திருவாடி பூர திருநாள் அந்த நாளுக்கு சிறப்பா, அந்த நாளுக்கு சமமான சிறப்பு, அந்த நாளுக்கு நேரான சிறப்பு சீர்மை வேறொரு நாளுக்கு உண்டோ என்று யோசித்துப்பார் மனமே. யோசித்தாயானால்
ஆண்டாளுக்கு சமமான சிறப்புடைய வேறொருவர் இருந்தால்தான் இந்த நாளுக்கு சமமான சிறப்புடைய நாளும் ஒன்று இருக்க முடியும். ஆண்டாள் தனக்கு தானே நிகரானவள், ஆண்டாளுக்கு சமமான சிறப்பு லோகத்திலே யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவள் திருவவதாரம் பண்ணிய திருவாடிப்பூரத்தினுடைய மேன்மை மட்டும் மற்றொரு நாளுக்கு எப்படி வந்துவிடும் என்று ஆண்டாள் அவதாரம் பண்ணிய அந்த உயர்ந்த தினமான திருவாடிப்பூரத்தினுடைய மகிமையை மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார். அடுத்த பாசுரத்திலே மிகவும் வியாக்குளராக அருளி செய்கிறார். அஞ்சு குடிக்கொடு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் பெயலை விந்து நிற்கும் தன்மைகளாய் இங்காய் பழுத்தாலை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வகுத்தாய் மனமே மகிழ்ந்து என்கிறார். அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி என்கிறார். சந்ததி என்றால் வாரிசு என்று அர்த்தம். அஞ்சு குடி என்றால் எம்பெருமானுக்கு என்ன ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிற குடி, எம்பெருமானுக்கு என்ன நடந்து விடுமோ என்று வியாகுலப்படுகிற வியசனப்படுகிற குடி. பெரியாழ்வார் என்ன பண்ணினார், மதுரையிலே பரதத்துவ நிர்ணயம் பண்ணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவ நிர்ணயம் என்பதை சாதித்து அதனால் அந்த ராஜா சந்தோஷப்பட்டு அந்த வல்லபதேவனான பாண்டிய மன்னன் பெரியாழ்வாரை யானை மீது ஏற்றி நகர்வளமாக கௌரவிக்கிற பொழுது தன் குழந்தை இப்படி சிறப்பிக்கப்படுவதை தாய் தந்தையர்களான எம்பெருமானும் எம்பெருமானனுடைய முப்பெரும் தேவியரும் கருட வாகனர்களாக வானத்திலே எழுந்தருளி பெரியாழ்வாரை கண்டு ரசிக்கிறார்கள், அனுகிரகிக்கிறார்கள். அதை பார்த்த பெரியாழ்வார், இவ்வளவு அழகு தொங்கிய எம்பெருமான், அழகே வடிவெடுத்தவனான எம்பெருமான் அங்கே வானத்திலே இப்படி எல்லோர் கண்ணும் படும்படியாக எழுந்திருந்தானே, அதை பார்த்து பிறனுடைய கண்ணே அதாவது கண்ணெச்சில் பட்டுவிட்டதானால் பிறனுடைய திருஷ்டியானது எம்பெருமான் மீது பட்டுவிட்டதானால் எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று எம்பெருமான் மீது உள்ள பாகத்தினாலே பரிவினாலே அஞ்சினார், பயந்தார். இந்த இடத்திலே சர்வ லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், யாரும் அவனை ஒன்றும் சீரிட முடியாது என்கிற வேதம் சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் வேதவாய் தொழிலாளரான பெரியாழ்வார் இங்கே மறந்து விடுகிறார். தம்முடைய உயர்ந்த பக்தியினாலே உண்மையை மறந்து எம்பெருமானை தன் குழந்தையாகவே பாவித்து இவ்வளவு அழகான குழந்தை தனது முன்னாலே இவ்வளவு பேரசுடன் பொழிந்து நிற்கிற பொழுது பிறருடைய பொல்லாத பார்வையானது தன்மேலானது தன்னெச்சலானது அந்த எம்பெருமானுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து விடுமோ என்று அஞ்சினார். அப்படி அஞ்சக்கூடிய குடி பெரியாழ்வாரினுடைய குடி, பெரியாழ்வாரினுடைய குலம் திருவம்சம். அந்த குலத்திற்கு அந்த வம்சத்திற்கு ஒரு வாரிசாக ஒரு சந்ததியாக ஆண்டாள் அவதாரம் பண்ணினார். அதையே மாமுனியில் குறிப்பிடுகிறார், அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் என்கிறார். இவர் ஆழ்வார்கள் எல்லாம் ஆண்களாக இருந்து தங்களை பெண்ணாக பாவித்துக் கொண்டு எம்பெருமானோடே பாடினார்கள், பராங்குஷ நாயகி பரகால நாயகி என்பதாக. ஆனால் இந்த ஆண்டாளோ தான் பிறவியாலே சுவாபாவிகமாகவே பெண் பிள்ளை என்பதால் அந்த ஆழ்வார்களை காட்டிலும் இவளுக்கு தன்னிகரான சிறப்பு ஒன்று உண்டு. அது மட்டுமில்லாமல் அந்த ஆழ்வார்கள் எல்லாம் காலம் போகிற போக்கிலே எம்பெருமானை அனுபவித்து மங்களாகாசனம் பண்ணி எம்பெருமானை கொண்டாடினார்கள். இந்த ஆண்டாளோ திருத்துழாயானது மலர்கிற போதே வாசம் வீசுமா போலே பூமியிலே இருந்து கண்டெடுத்த போதிலிருந்தே கிருஷ்ணபக்தி மனம் தமிழக்கூடியவளாய் கதா சர்வகாலமும் எம்பெருமானையே நினைத்தவளாய் ஆழ்வார்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பகவத் ஆரோக்கியத்தை காட்டிலும் ஒருத்தி மேலான பகவத் பக்தியை உடையவளாக பரபக்தி பரஜான பரமபக்தியை உடையவளாக இதிலிருந்து பரம பாகவதோத்தமையாக இந்த ஆண்டாள் திகழ்ந்தாள் என்பதை ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சு நிற்கும் தன்மையால் என்று மாமுனிகள் குறிப்பிடுகிறாள். இவளினுடைய பக்தியை குறிப்பிடும் பொழுது பிஞ்சாய் பழுத்தாரே என்கிறார். சிறு வயதிலேயே உயர்ந்த பக்தியை உடையவளாக ஆண்டாள் விளங்குகிறாளே இதையே பிஞ்சாய் பழுத்தவள் என்கிறார். எப்படிப்பட்ட பக்தி ஆண்டாளுடையது என்றால், நாம் எல்லாம் எம்பெருமானுக்கென்றே தோன்றியவர்கள், எம்பெருமானையே நாம் எல்லாம் அடைய வேண்டும். ஆனால் என்று சரீரத்தை நாம் விடுகிறோமோ அன்றே எம்பெருமானை அடைவோம். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணினால், எம்பெருமானை அடைவதையே தன் குறிக்கோளாக கொண்டு திருமேனியோடே எம்பெருமானை கலந்தாள். ஆகையினாலே நம்மை காட்டிலும் இந்தியவளாக இருப்பதனாலே பிஞ்சாய் பழுத்தாலை என்கிறார் மாமுனிகள். பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மறைந்து அந்த ஆண்டாளை அதிகமான பக்தி சிரத்தையுடன் நாளும் நீ சேவித்தாயானால் போத்திரம் பண்ணினாயானால் தொழுதாயானால் மனமே அந்த ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பகவத் பக்தியானது உனக்கும் வரும். உன்னாலே நான் எம்பெருமான் திருவடிகளிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பரமானந்தத்தை பெறுவேன் என்பதாக தன் மனதுக்கு மாமுனிகள் உபதேசம் பண்ணுகிறார்.
இப்படியாக ஆண்டாளை கொண்டாடாத ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒருவரும் இல்லை. நாள்தோறும் நாம் எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிற பிரபந்தங்களிலே முக்கியமானதாக திகழ்வது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை. அந்த திருப்பாவையை எம்பெருமான் திருப்பதி சாத்துகிற பொழுது அவனுக்கு கொல்லமாலா இந்த வெள்ளம் அனுசந்திக்கிற பொழுது நமக்கும் அந்த இன்பம் கிடைக்கிறது. எந்த பிரபந்தங்களை நாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, இந்த திருப்பாவையை மாத்திரம் வருடம் தவறாமல் மாதிரி மாதம் முழுவதும் உபன்யாச ரூபமாக நாம் எல்லாம் அனுபவித்து செய்யமடுக்கிறோம். அத்தகைய உயர்ந்த ஏற்றத்தை உடைய பிரபந்தம் ஆண்டாள் அருள் செய்தது. இந்த பிரபந்தத்துக்கே இவ்வளவு ஏற்றம் உண்டென்றால் இதை அருள் செய்த ஆண்டாளின் சிறப்பை எப்படி ஒரு வாரையாக சொல்லி முடிக்க முடியும்? அவ்வளவு ஏற்றம் பொருந்தியவள் ஆண்டாள். சிராட்சிமார்கள் விஷயமாக வியாக்கியாதாக்கள் சொல்லுகிறார்கள், சிராட்சியினுடைய பொறுப்பு என்னவென்றால் ஜீவாத்மாவுக்காக எம்பெருமானிடத்திலே புருஷகாரம் பண்ணுவது என்பதாக. அதாவது எம்பெருமான் தண்டபரன், அதாவது ஜீவாத்மா இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று எம்பெருமான் சாஸ்திரங்களிலே விதித்துள்ளான். நாம் அதை தெரிந்து கொண்டோ அல்லது தெரியாமலோ சாஸ்திரத்துக்கு புறம்பாக எம்பெருமானுடைய வார்த்தைக்கு புறம்பாக வாழ்ந்து வருகிறோம். எவ்வளவோ தவறுகள் தப்புதல் பண்ணி வருகிறோம். அதை எம்பெருமான் நேரடியாக நோக்கினானே ஆனால் நான் சொல்லியும் கேட்கவில்லை, ஆலையினாலே உன்னை தண்டிக்கிறேன் என்று கையிலே தொண்டை எடுத்துக் கொள்கிறானாம். அப்பொழுது நம்முடைய மாதாக்களான பிராட்சிமார்கள் என்ன செய்கிறார்களாம், அவன் அறியாமையாக ஏதோ செய்துவிட்டான் என்பதாக நமக்காக பரிந்து பேசி நாம் பண்ணிய 100 தவறை ஒன்றாக குறைத்து எம்பெருமானுக்கு சொல்லி நாம் பண்ணிய ஒரு நல்லதை, ஒரு நன்மையை, ஒரு உயர்ந்த காரியத்தை 100 எம்பெருமானுக்கு கூட்டி சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறார்களாம். இதை ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சேதனனை மொழியாலே திருத்தும், ஈஸ்வரனை விழியாலே திருத்தும் என்கிறார்கள். இன்னொரு மாதிரியும் சொல்வார்கள், சேதனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை மொழியாலே திருத்தும் என்பதாக. அதாவது கருணையான தன்னுடைய குணத்தினாலே ஆச்சாரியர்கள் முகமாக ஜீவாத்மாக்களான சேதனர்களான நமக்கு சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்கிற ஞானத்தை கொடுத்து எம்பெருமான் திருவுலகத்துக்கு பிரியம் உள்ளவர்களாக நம்மை நடந்து கொள்ள செய்வாள் பிராட்டி ஆச்சாரிய உதயத்தின் மூலமாகவும் தன்னுடைய கருணையின் மூலமாகவும். எம்பெருமானை என்ன பண்ணுவாள் என்றால் தன்னுடைய அழகை காட்டி எம்பெருமானை மயக்கி, தன்னுடைய கண்ணழகை காட்டி எம்பெருமானை வசீகரித்து, தன் அருள் வெடியாலே எம்பெருமானை தோற்க செய்து, தம்முடைய குழந்தைகளான நம்மையெல்லாம் எம்பெருமானுடைய கோபத்திலிருந்து நிகிரகத்திலிருந்து காப்பாற்றி, எம்பெருமானுடைய அனுகிரகம் மழையை பொழிந்து, தானும் எம்பெருமானுடன் சேர்ந்து நமக்கு மோட்சம் தந்து தங்கள் திருவடிகளில் நம்மை சேர்த்துக் கொள்வார்கள் பிராட்டிமார்கள். இந்த உயர்ந்த புருஷகாரம் பிராட்டிமார்களுடையது. அவையினாலே நாம் எம்பெருமானை நேராக சேவிக்கும் வழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை. பிராட்டிமார்களை சேவித்து அவர்களுடைய தயையாலே எம்பெருமானை சேவிப்பதே நம்முடைய சம்பிரதாயத்திலே வழக்கமாக உள்ளது. அத்தனை உயர்ந்த புருஷகாரத்தை பண்ணக்கூடிய பிராட்டிமார்கள் மூவர், ஸ்ரீதேவி, பூமிதேவி, லீலாதேவி என்பதாக. இம்மூவரிலும் நம் மீது அதீதமான காருண்யம் கொண்டு நம்முடன் மனிதர்களுடன் மனிதர்களைப் போலவே அவதாரம் பண்ணி இந்த கலியுகத்திலே நமக்காக கிருஷ்ணபக்தியை லோகத்திலே பரப்பி எம்பெருமானை யாவரும் எப்படியும் பக்தியாலே அடைய முடியும் என்ற உண்மையை நிதர்சனமாக வாழ்ந்து காட்டி, வேதத்தினுடைய சாரார்த்தங்களையெல்லாம் திருத்தாவையாக பாடி, பகவத் அனுபவத்தையெல்லாம் நாச்சியார் திருமொழியாக அருளி செய்து நம்மை ரட்சிப்பதற்கு ஒரு மகா தெய்வமாக நம்மை வழிகாட்டும் தாயாக ஆண்டாள் விளங்கினால், நமக்காகவே வராக அவதாரத்திலே எம்பெருமானிடத்திலே கஷ்டப்பட்டு புலம்பி பிரார்த்தித்தால் அப்போது பெற்றுக்கொண்ட அந்த உபாயங்களை நமக்காகவே இங்கு ஆண்டாளாக அவதாரம் பண்ணி வெளியிட்டு நம்மை எல்லாம் வாழ்வு தருளினால் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறாள், நமக்கெல்லாம் வாழ்வு தருவாள். அந்த பிராட்டியின் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளிய வாயு திருநாமத்தை சேவிப்போம். கமலமுடன் வில்லிவிட்டோரு விளங்க வந்தால் வாழியே, தாராறு நருந்து காணத்து அவதரித்தால் வாழியே, விமலமான் திருவாடி பூரத்தால் வாழியே, வித்துகித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிளையால் வாழியே, அமல திருப்பாவை ஐயாரளித்தருள் வாழ்வாழியே, ஆக நூற்றெண்ணைந்து 3 வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே, ஆண்டாள் தம் வினையடிகள் அனவரதம் வாழியே என்று ஆண்டாளினுடைய திவ்ய திரைய திருவடிகளிலே தண்ணம் சமர்ப்பித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம். கவிதார்த்திக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம, பாபித்திபசிரோவங்க பஞ்சானபராஜ்ரம,
ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம் பிபிஹி சவித்வாக்ர சமாசீன துரங்கான மகேஷிதைஹி சுமிரஸ்த விபக்ஷாய துர்யம் தாரியாய மங்கலம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ